புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் அருகே காட்பாடியில் தரைப்பாலம் மூழ்கியபடி ஆர்ப்பரித்து செல்லும் காட்டாற்று வெள்ளத்தில் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் வாகன ஓட்டிகள் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் இருந்து அண்டக்குளம் செல்லும் சாலையில் காட்டுப்பட்டையில் 30 வருடத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட தரைப்பாலம் தொடர்மலையால் நீரில் மூழ்கியது. இந்த நிலையில் மங்களத்துப்பட்டி, மணவாட்டிப்பட்டி, லட்சுமிபுரம், கூட்டாட்சிப்பட்டி, மேட்டுப்பட்டி உள்ளிட்ட 15 கிராம மக்கள் செல்லும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி முடிந்து திரும்பிய மாணவர்கள் தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் தவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அடித்து செல்லும் நிலையில் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களை தள்ளிக்கொண்டு பூச்சி கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. இது மட்டுமின்றி பல்வேறு குடும்பங்களும் அந்த பகுதியில் கடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது மழை குறைந்த நிலையில் தரைப்பாலத்தின் வழியாக செல்லும் மழைநீரின் அளவும் சற்று குறைந்திருக்கிறது. இந்த தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளுக்காக அரசு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் வந்து இன்று மழை காரணமாக தரைப்பாலம் முடிந்ததால் பொதுமக்கள் அச்சுறுத்தி உள்ளாகியிருக்கின்றனர். மேலும் மழைக்காலங்களில் அத்தியாவசிய தேவையில் கூட பெருங்களூர் கடைவீதிக்கு வர முடியாமல் 15 மேற்பட்ட கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் அத்தியாவசிய தேவைக்காக பெருங்களூர் கடைவீதி வர முடியாமல் 15 கிலோமீட்டர் தூரம் வந்து சுற்றுச் செல்லும் அவநிலையில் ஏற்பட்டுள்ளது. இதனால் தரைப்பாலத்தை விரைந்து உயர்மட்ட விமானமாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.